ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம்மோட பாதி முடித்தோம். நெக்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போது என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ரிக்வயர்ட் டு பாயில் த வாட்டர், நியூக்ளியேட் பாயிலிங் முன்னாடியே பார்த்தோம். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு 143, டேட்டா புக் பேஜ் நம்பர் 143ல் மேபி பவர் ரிக்வயர்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கியூ பை ஏ, நார்மல் கியூ பை ஏ ஃபார்முலா, ஃபஸ்ட்டே இருக்கும் ஃபார்முலா, மியூஎல் இன்ட்டு ஹெச்எஃப்ஜி ஜி இன்ட்டு ரோயல் மைனஸ் ரோவி பை சிக்மா டு த பவர் ஆஃப் 0.5 இன்ட்டு சிபிஎல் டெல்டா டி பை சிஎஸ்எஃப் ஹெச்எஃப்ஜி பிஆர் பவர் என் த ஹோல் பவர் 3. மேபி நம்ம ரிமைனிங் வேல்யூஸ் இந்த மியூஎல் ஹெச்எஃப்ஜி வேல்யூலாம் முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அன்னோன் வேல்யூஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மேபி சேம் அதே 100 டிகிரி செல்சியஸ்க்கு சிக்மாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.0588 நியூட்டன் பர் மீட்டர், டேட்டா புக் பேஜ் நம்பர் 145ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எனக்கு சிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா டேபிள் மாதிரி கொடுத்துருப்பான். என்னென்னா டேபிளில் ஒரு சைட் வாட்டர் இருக்கும், இன்னொரு சைடு அலுமினியம் காப்பர் அந்த மாதிரி மெட்டீரியலோட இது கொடுத்துருப்பான். நமக்கு கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா பாலிஸ்டு காப்பர் பேன் கொடுத்துருக்கான். ஸோ வாட்டர் அண்ட் காப்பர் காம்பினேஷன் சிஎஸ்எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.013, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 144ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் வாட்டர். இது நம்மளோட டேட்டா புக் இந்த 143 பார்த்தோம்ல, அதில் சைடில் உனக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பான் என் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் வாட்டர்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா வேல்யூஸும் எனக்கு தெரியும். ஸோ அப்படியே ஃபுல்லாக எல்லா வேல்யூஸும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணனா எனக்கு கியூ பை ஏ இஸ் ஈக்குவல் டு 4.83 × 10⁵ வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பவர் ரிக்வயர்ட் டு பாயில் த வாட்டர், ஸோ க்யூ தான் எனக்கு இங்கே பவர். ஸோ என்ன பண்ண போகிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே ஏ இருக்குது, ஏரியா வந்து நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போனால் எனக்கு ஏரியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5/4 d², ஏன்னா இது எனக்கு காப்பர் பேன் டயமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ 5/4 d² போட்டுக்கிறேன். டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 0.38 ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எனக்கு லாஸ்ட்டாக கியூ இஸ் ஈக்குவல் டு 54.7 × 10³ வாட். கியூ இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பி, மேபி ஹீட் ரிக்வயர்ட் தான் எனக்கு இங்கே பவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் எம் டாட். மேபி கியூ இஸ் ஈக்குவல் டு m × hfg. ஆல்ரெடி நமக்கு கியூ தெரியும், ஹெச்எஃப்டியும் தெரியும். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஹெச்எஃப்ஜி போட போகிறோம். மேபி கியூவோட வேல்யூ இங்கே கிடச்ச வேல்யூ ஹெச்எஃப்ஜி ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணனா எம் இஸ் ஈக்குவல் டு 0.24 kg/s. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் நமக்கு டேட்டா புக்லேயே இருக்கும் கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸ், அப்படி இல்லைனா மேக்ஸிமம் ஹீட் ஃப்ளக்ஸ்னு கொடுத்துருப்பான். கியூ பை ஏ இஸ் ஈக்குவல் டு 0.18 ஹெச்எஃப்ஜி ரோவி சிக்மா இன்ட்டு ஜி ரோயல் மைனஸ் ரோவி பை ரோவி ஸ்கொயர் த ஹோல் பவர் 0.25. முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா புக் பேஜ் நம்பர் 143ல் இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்த இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் ஒரே பேஜில் தான் இருக்கும். நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம். மீதி பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எல்லா வேல்யூஸும் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல்லாமே முன்னாடியே கண்டுபிடிச்ச வேல்யூஸ் தான். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணனா எனக்கு கியூ பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1.52 × 10⁶ வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னோட கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸோட வேல்யூ. ஏன் இங்கே கியூ பை ஏ வச்சுருக்கேன்னா எனக்கு ஜஸ்ட் கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸோட ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா கியூ பை ஏல தான் இருக்கும். அதனால் கியூ பை ஏவே வச்சுக்கலாம், ஏவை தனியாக சால்வ் பண்ண வேண்டாம். இதுதான் இந்த பாய்லிங்கோட நியூக்ளியேட் பாய்லிங் ப்ராப்ளம்.